வேதகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இன்றைய நாள்லையும் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? சரி வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேரில் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க, இன்னைக்கு வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. வேதாகமத்தில் அநேக ஆச்சரியங்கள், ஆழமான கருத்துக்கள் இருக்கிறத ஆண்டவர் அனுதினமும் நமக்கு சொல்லி கொடுப்பதை பார்த்து வருகிறோம், படித்து வருகிறோம். இன்னைக்கு ஒரே பேரில் உள்ள அநேக நபர்கள் இந்த தலைப்பின் கீழாக யோசேப்புங்கிற பேரில் வேதாகமத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதில் யோசேப்பு என்ற பெயரில் 6 நபர்கள் என்ற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்புங்கிற பேர் நம்ம ஊரில் குமார், சுரேஷ் அப்படின்னு யதார்த்தமாக அநேகர் வைக்கக்கூடிய பெயரை போன்று யூத கலாச்சாரத்திலையும் அநேகர் வைக்கக்கூடிய ஒரு பெயராகத்தான் இருக்குது. இன்னும் வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யோசேப்புங்கிற வார்த்தை, இந்த பெயர் வேதாகமத்தில் 16 நபர்களுக்கு வைக்கப்பட்டதாக ஆதாரத்தோடு வசனத்தோடு சொல்கிறாங்க. சரி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 நபர்களை பற்றி தான் சரித்திரங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருப்பதையும் குறிப்பிடப்பட்டு இருப்பதையும் நாம் பார்க்குறோம். அதாவது அவங்கள பற்றி ஒரு இன்சிடெண்ட், நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. மற்றவங்களில் ரொம்ப பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறாகிய லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் லூக்கா குறிப்பிட்ட அந்த வம்ச வரலாறில் கிட்டத்தட்ட அநேக யோசேப்பு என்ற பெயர் வைத்தவர்கள் இடம்பெறாங்க. ஆச்சரியமா இருக்குதா இல்லையா? ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 3 அதிகாரத்தில் லூக்கா சுவிசேஷகர் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. அதுலேயே அநேகருடைய பெயர் யோசேப்பு என்ற பெயர் வருகிறத பார்க்க முடியும். இதுல 6 முக்கியமான நபர்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வு பற்றியும் நாம் படிக்க போகிறோம். அதுல முதலாவது நபர், பட்டியலில் இருக்கக்கூடிய முதலாவது நபர் யாருன்னா பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. சரி, இந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பை பற்றி சொல்ல வேண்டிய காரியம் அதிகமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆதியாம புஸ்தகத்துல 6 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. ஒன்னு ஆதாம், மற்றொன்று நோவா, அடுத்து ஆபிரகாம், அதுக்கடுத்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த 6 நபர்கள்ல ஒரு முக்கியமான நபர் யாராவும் இடம்பெறா அப்படின்னா யோசேப்பு. மற்ற எல்லாரையும் விட யோசேப்பை பற்றின சரித்திரம் அதிகமான பக்கங்கள் நிரப்பப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 37 அதிகாரத்துல அவருடைய சரித்திரத்தை முழுமையாக வெளிப்படுத்த நினைத்த பரலோகத்தின் தேவன் 50 அதிகாரம் வரைக்கும் அவருடைய சரித்திரத்தை என்ன பண்றாங்க, கொண்டு போறத பார்க்க முடியுது. மொத்தம் 50 அதிகாரம் தான் ஆதியாகமத்துல, அதுல 13 அதிகாரம் அவருக்கு ஒதுக்கப்படுவதை நாம் சற்றே யோசித்து பார்க்க முடியுது, வாசித்து பார்க்க முடியுது. இதுல அவருடைய தாய் தகப்பனுடைய பெயரை சொல்லிடலாம். யாக்கோபின் 11 குமாரன் யோசேப்பு, ராகேலின் மூத்த மகன் யோசேப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகேல் அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு மலடியா இருந்து தவம் இருந்து பெற்ற பிள்ளைதான் யோசேப்பு என்றே நாம் சொல்லலாம். இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் 6 சொப்பனங்களை, தரிசனங்களை கடந்து போனார். இவருடைய வாழ்க்கையில் 2 தரிசனம் காட்டப்பட்டது ஆண்டவரால். எகிப்தில் இருக்கும் பொழுது பார்வோன் ராஜாவுக்கு 2 தரிசனங்கள் காட்டப்பட்டது. இவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது பானபாத்திரன், சுயம்பாகி என்ற 2 நபர்களுக்கு தலா 1 தரிசனம் காட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 6 தரிசனங்கள் இவர் வாழ்க்கையில் வெளிப்பட்டதாக வேதாகமம் கூறுகிறது. இவர் 17 வயதில் 20 வெள்ளிக்காசுக்காக அடிமையாக எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இவர் போத்திபார் என்ற எஜமானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இவருக்கு வந்த சோதனையை பற்றியும், இவர் சோதனையை ஜெயித்த ஒரு மாமனிதன் என்று சொல்லத்தக்க அளவிற்கு ஆண்டவருக்கு பயபக்தியாக இருந்த ஒரு உன்னத மனிதன். இவர் குழியிலும் தள்ளப்பட்டார், பிற்பாடு அடிமையாகவும் கொண்டு செல்லப்பட்டார், பிற்பாடு போத்திபாருடைய வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கும் போடப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்கிறது. அவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், போத்திபாரின் வீட்டில் இருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததாக பார்க்கிறோம்.
ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் தன்னுடைய 30 வயதில் அரியணையில் ஆண்டவர் அமர செய்வதை பார்க்க முடிகிறது. பிரைம் மினிஸ்டரா என்ன பண்றாரு, பதவி ஏற்பதை பார்க்க முடிகிறது. இவருக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருப்பதை வேதாகமம் பதிவு செய்கிறது. இப்ராஹிம் மனாசே அப்படிங்கிற 2 அழகான பிள்ளைகள் இவருக்கு இருந்தாங்க. 110 வயதில் இவர் மரித்தார் என்று சரித்திரம் கூறுகிறது, வேத சரித்திரம் கூறுகிறதை பார்க்க முடிகிறது. இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 1 சிட்டிங்ல ஒரே முறை உட்கார்ந்து ஆதிமம் 37 இருந்து 50 வரைக்கும் வாசிச்சா ரொம்ப சூப்பரா என்ன பண்ணப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். விசுவாச வீரர்களாகிய எபிரேயர் 11 அதிகாரத்தின் பட்டியலில் இவர் பேரும் என்ன பண்ணப்பட்டது, இடம்பெறப்பட்டிருக்குது. இடம்பெறப்பட்டுள்ளதை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரலாம். இங்கதான் அநேக யோசிப்பு இருப்பதை பார்க்க முடியுது. இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்பை பற்றி நாம் பார்க்கலாம். இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு, இவரை பற்றி வேதாகமம் நீதிமான் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறது. வசனம் வாசிக்கலாமா? கண்டிப்பா. மத்தேயு 1:18-21 இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. 19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவிதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இந்த வசனம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்பு நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசேப்புக்கு தான் மரியாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த யோசேப்பும் மரியாளும் கூடி வருவதற்கு முன்பதாகவே மரியாள் கர்ப்பம் தரித்து விடுவதை பார்க்க முடிகிறது. அப்ப அவன் நீதிமானா இருந்ததுனால எப்படியாவது தள்ளி விட்டுறணும், சேர வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. ஆனா அவமானப்படுத்த கூடாது அப்படின்னு மனதுடையவரா இருக்கிறார். அப்ப நீதிமான்களா இருப்பவர்களுடைய ஒரு பண்பு என்ன அப்படின்னா, மனைவியை அவமானப்படுத்த, குறைகளை சொல்லி அவமானப்படுத்துகின்ற சுபாவம் இல்லாதவர்களை நீதிமான்கள் என்று வேதம் அழைக்கிறது. அதிலே இவர் முன்னுதாரணமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இவருக்கு மற்றொரு தரிசனமும் கொடுக்கப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஏரோது மன்னன் குழந்தையை அழிப்பதற்கென்று தேடி வருவதை தூதன் அறிவித்து, நீங்க எகிப்துக்கு போங்க அப்படிங்கிற தரிசனத்தையும் கொடுக்குறாங்க. இவரும் கீழ்ப்படிந்து இங்கே எகிப்துக்கு போவதை நம்மால் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதில் இருக்கும் பொழுது அவரை எருசலேம் தேவாலயத்திற்கு கூட்டி செல்லும் போது இவர் இருந்ததாகவும் வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் 12 வயதுக்கு பிற்பாடு நடந்த எந்த நிகழ்விலையும் அவருடைய தகப்பனாகிய யோசேப்பை நம்மால் காண முடியாது. வேத அறிஞர்கள் இடைப்பட்ட காலத்தில் ஒருவேளை அவர் மரித்திருக்க கூடும் என்று சொல்றாங்க. ஏன்னா சிலுவையின் முன்பாக யாரை பார்க்க முடியாது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தகப்பனை பார்க்க முடியவில்லை. அவர் இல்லாத காரணமோ என்னவோ தெரியல, இதோ உன் தாய் என்று யோவான் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். யார, தன்னுடைய தாயாகிய மரியாளை யோவான் சீஷன் இடத்தில் ஒப்பு கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த மனிதனிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த மனிதன் நீதிமானாய் இருந்தான், தன் மனைவியை அவமானப்படுத்த விரும்பவில்லைங்கிறத பார்க்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நீங்க பழைய ஏற்பாட்டு யோசேப்பை எடுத்துக்கோங்க, இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பையும் எடுத்துக்கோங்க. இருவருக்கும் வரக்கூடிய ஒற்றுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா, ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அவருக்கும் தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். இங்கே இவர் தூங்கி கொண்டிருக்கும் போது தூதன் வெளிப்பட்டு பேசியதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, எகிப்துக்கு யோசேப்பு சென்றதாக நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளை இயேசுவை காப்பாற்றுவதற்காக இந்த யோசேப்பும் எகிப்துக்கு போனதை பார்க்க முடியுது. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா இல்லையா? நிச்சயமா. நாம் 3வது நபரை பார்க்கலாமா? பட்டியலில் இருக்கக்கூடிய 3வது நபர் யார் என்றால்
அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இந்த மனிதனை வேதாகமும் உத்தம நீதிமான் அப்படின்னு அழைக்குது. எங்க அழைக்குதுன்னு வாசிச்சிடலாமா? கண்டிப்பா. லூக்கா 23:50 யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். 51 அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். 52 அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு 53 அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். இந்த யோசேப்பை பற்றி இந்த வேதவசனம் உத்தம நீதிமான் என்று அழைக்கிறது. இவர் அரிமத்தியா ஊரை சேர்ந்தவர் என்றும் அழைக்கிறது. வேறு சுவிசேஷங்களை இவரை பற்றி பார்க்கும்போது இவர் ஒரு ஐஸ்வர்யவான் என்பதை பார்க்க முடிகிறது. மிகவும் செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதனாக யூத மார்க்கத்தில் இருந்த நபர் என்று வேதத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட மக்களுக்கு மனிதனுக்கு பெரிய மதிப்பு ஊரார் மத்தியில இருக்காது. சரி, ஏன் அப்படின்னா அவங்க தவறு செய்து ஏதோ ஒரு தீமை செய்து ஒரு பாவம் செய்து கையங்கலமா மாட்டினனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா சிலுவையில அடிக்கப்படுறாங்க. அவங்கள பெருசா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தா கூட யாருனே தெரியாது, அவனா எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் மனிதர்கள் நடந்து கொள்வது யதார்த்தமா இருக்கும். ஏன்னா என் குடும்பத்துல ஒருத்தன் திருடனா இருக்கிறான், அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்கிறது ஒரு அவமானமா இருக்கும். அதனால யாரும் பெரிதாக மதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய செல்வாக்கு நிறைந்த யோசேப்பு, சிலுவையில் மரித்தவரை குறித்து அவமானப்படலை, வெட்கப்படலை. அவர் போய் அவரை நான் அடக்கம் பண்ணணும், ஒருவரும் ஒருபோதும் வைக்கப்பட்டிராத கல்லறையில் வைக்க வேண்டும் என்று பிலாத்துவினிடத்தில் கேட்டு வாங்கி வந்து வைத்ததை பார்க்க முடிகிறது. சிலுவையை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன் என்று பவுல் சொன்னது போல இந்த மனிதர் என்ன பண்றாரு, வாழ்ந்தே காட்டினார். சிலுவையில் தொங்கின இயேசுவை குறித்த அவமானம் இவருக்கு இல்லாததினால்தான் அவரை என் கல்லறையில் வைக்க வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன். பிலாத்து என்ன பண்றாரு, சொல்றாரு. இவரும் உத்தம நீதிமான் என்று வேதம் கூறுவதை பார்க்க முடிகிறது. இயேசுவுக்காக தன் கல்லறையை கொடுத்தவர் இந்த சீமான் என்று பார்க்கிறோம். அடுத்தது போலாமா? நம் பட்டியலில் இருக்கக்கூடிய 4வது நபர் யார் என்றால் பர்சபா என்னும் யோசேப்பு. சரி, யார் இந்த பர்சபா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த நபர் யாரு அப்படின்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. இந்த 12 சீடர்கள்ல ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தூக்கு மாட்டி கொண்டு ஆண்டவருக்கு விரோதமா துரோகம் செஞ்சு இறந்ததாக வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இப்போ 12 சீடர்கள்ல ஒருத்தர் இறந்து விட்டாரு, தவறி விட்டாரு. 11 பேர் தான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இந்த 12வது நபருடைய இடத்தை நிரப்புவதற்கான ஒரு தேர்வு ஒண்ணு நடக்குது. அந்த தேர்வு, அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, தயாராகிறாங்க. ஒருவர் பெயர் மத்தியா, மற்றொருவர் பெயர் பர்சபா. பர்சபா என்னும் பெயர் கொண்ட யோசேப்பு என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பேர் என்னதான், யோசேப்பு, மற்றொரு பேர் மத்தியாங்கிறத பாக்குறோம். சீட்டு ஆனா யார் பேர்ல விழுகுது அப்படின்னா, மத்தியா பேர்லதான் விழுகுதுங்கிறத பாக்குறோம். மத்தியா பேர்ல சீட்டு விழுந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசுவின் சீஷர்களுடைய நெருங்கின வட்டாரத்தில் இந்த பர்சபா ஊழியம் செய்ததாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் அந்த ரெண்டு பேர் நிப்பாற்ற இடத்துல கூட அவர் தகுதி பெற்றவராய் இருந்ததினால்தான் அவருடைய பெயர் அங்கே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறதை பார்க்கிறோம். அவரை பற்றி வேதவசனம் வாசிக்கலாமா? கண்டிப்பா. அப்போஸ்தலர் 1:23 அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, நான் சொன்னேனா பர்சபா என்னும் யோசேப்புங்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த நபர் தான் மத்தியாவோடு இணைந்து நிறுத்தப்பட்ட, தேர்வுக்கு நிறுத்தப்பட்ட நபராக இருந்தார். இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒரு அருமையான ஊழியக்காரராய் இருந்திருப்பார் என்பதை இவரை தேர்வு செய்யப்பட்டதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். பட்டியலில் அடுத்த நபரை பார்க்கலாமா? கண்டிப்பா. 5வது நபர் யார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யோசேப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சொந்தத்தின் வழியில் சில
சகோதரர்கள் சகோதரிகள் இருந்ததாக வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இது உடன் பிறந்த சகோதரர்களா இல்ல சொந்த உறவினர்களின் சகோதரர்களா என்று மாறி மாறி சில வேத அறிஞர்கள் இரண்டு பக்கமே சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொடுப்பதாக இருக்கிறது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உறவின் முறையிலோ நெருங்கின வட்டாரத்திலோ சகோதரர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய பட்டியல்ல நான்கு நபர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சகோதரிகளுடைய பெயர் பதிவு செய்யப்படல, ஆனா சகோதரிகள் இருந்தாங்கிற ஆதாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கன்னு சொல்லட்டுமா? மார்க் 6:3 வாசிச்சா தெரிஞ்சிடும். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு நபர்களை பார்க்கலாம். சரி, ஒன்று யாக்கோபு, மற்றொன்று சீமோன், மற்றொன்று யோசேப்பு, மற்றொன்று யூதா அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். இந்த நான்கு பேருடைய பெயர்களில் ஒருவருடைய பெயர் பாத்தீங்கன்னா யோசே அப்படின்னு இருக்கு. யோசேப்பு என்ற பெயருடைய ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான் எது அப்படின்னா யோசே அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஐந்தாவது நபர் இயேசுவின் சகோதரனாகிய யோசேப்பு. இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் போன பிற்பாடு சீஷர்களுடைய கூட்டத்தில் இந்த சகோதரர்கள் எல்லாம் இணைந்திருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்தார்கள் என்று சரித்திரமும் கூறுகிறது. வேத அறிஞர்களும் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இந்த நான்கு சகோதரர்கள்ல ரெண்டு பேர் தான் யூதா மற்றும் யாக்கோபு. இந்த யூதா தான் யூதா புத்தகத்தை எழுதினார், இந்த யாக்கோபு தான் யாக்கோபு என்ற 5 அதிகாரம் கொண்ட புத்தகத்தை எழுதினாருங்கிறது நமக்கு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கும். இப்ப 5 பேர் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். 6வது நபரை பார்த்து விடலாமா? கண்டிப்பா. 6வது நபர் யாருன்னா பர்னபா எனப்பட்ட யோசேப்பு அப்படின்னு பார்க்கலாம். சரி, இந்த பர்னபா யாரு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது ஒரு கொலைகாரனாக இருந்தார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவங்கள தண்டிக்கணும், உதைக்கணும், உபத்திரவப்படுத்தணுங்கிற எண்ணம் கொண்டிருந்தவர். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து அவரை மாற்றின பிற்பாடு அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஊழியத்தில் அவரை நம்பி அவரோடு கூட சென்ற ஒரு முக்கியமான நபர் யாரு அப்படின்னா இந்த பர்னபா. இந்த பர்னபாவும் பவுலும் தான் அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்காங்க. முக்கியமா அந்தியோகியா பட்டணத்தில் திருச்சபை ஸ்தாபித்ததில் இவர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது. அநேக இடங்களுக்கு சேர்ந்தே கப்பல் பிரயாணம் செய்ததாக வேதத்தில் ஆங்காங்கே நாம் வாசிக்க முடிகிறது. இவரை பற்றி சொல்லப்பட்ட வேத வசனத்தை வாசித்து விடலாமா? கண்டிப்பா. அப்போஸ்தலர் 4:36 சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனாகிய யோசே என்பவன். இவருடைய பெயரும் ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் ஜோசப், யோசேப்பின் பெயரின் ஷார்ட் ஃபார்மாக யோசே அப்படின்னு இருப்பதை பார்க்க முடிகிறது. சரி, இப்படி நம்ம பட்டியலில் எத்தனை பேரை பார்த்துட்டோம்னா 6 பேரை நம்ம பார்த்துட்டோம். முதலாவது பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு. மூன்றாவது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. 4வது பர்சபா எனப்பட்ட யோசேப்பு. 5வது இயேசுவின் சகோதரனாகிய யோசேப்பு. 6வது பர்னபா என்னும் மறுநாமம் உள்ள யோசேப்புங்கிறத பாக்குறோம். இப்படி 6 பேரை பற்றின ஒரு தெளிவான சரித்திரம் இருக்கிறது. ஆனால் மொத்தம் 16 பேருடைய பெயரு யோசேப்பு என்று வேதாகமத்தில் அங்காங்கே வம்ச வரலாறில் பதிவு செய்யப்பட்டதை பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது யோசேப்பு என்ற பெயர் கொண்ட அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பு உத்தம நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். நாமளும் ஒரு நீதிமான் என்று பெயர் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களா இருக்கணும். பழைய ஏற்பாட்டு யோசேப்பை போன்று சோதனைகளை ஜெயித்து சோதனைகளை கண்டு ஓடக்கூடிய நபர்களாக, ஜெயம் கொள்ளக்கூடிய நபர்களாக நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும் என்று நாம் மனதில் வைத்துக் கொள்ளலாம். இந்த தகவல் நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.
யோசேப்பு என்ற பெயர் கொண்ட ஆறு நபர்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துட்டீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இன்னும் வேதத்தை அதிகமாக எடுத்து படிப்பதற்கு இது ஒரு ஊன்றுதலாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் என்ற நிகழ்ச்சியில் நான் அவங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவனோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நான் அவங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.